பாய் ரெடி ஆச்சானா? கொஞ்சம் இருங்க இருங்க, எல்லாம் சரியா இருக்குது, ஆனா ஒரு புள்ளி மட்டும் விட மாட்டேங்குது. ஏண்டா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு ஒரு புள்ளி விழுங்கற? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, செதுக்குன்னு செதுக்குனதுல ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு, இப்ப செதுக்கிறனே. எப்ப செதுக்கிறது? சேகர் இருக்கானே, நம்மள மிஞ்சிட்டான், அந்த கொலைய பத்தி கவலையா இல்லைங்கிறான். நம்ம இடத்துலதான் அவனை அடைச்சு வச்சிருக்க, அவன் எந்த நிமிஷமும் இங்க வரலாம். அப்படி வந்துட்டான் நமக்குதான் ஆபத்து. உடனே சீக்கிரமா வேலைய முடிய போங்க, இப்ப சிதிக்கிறோம் போங்க. அல மேலு இந்த பையன் இங்க வந்தானுங்க, நிம்மதியா பேசிக்கிட்டு கூட மாட்டானுங்களே, அதை விடாது பேசி பேசி. அழமேலு அழமேலு தடியா தங்க இங்க இருக்குடா, இங்கதான் இருக்கிறியா? பூ வசிக்க பழத்தை சாப்பிடு காட்டுறா, அதுக்குன்னு தானே இருக்க பாரு. என்னது மோதரம் இதெல்லாம் எதுக்காக? அலமேலு நீ தனியா என் வீட்டு பக்கம் வேலைக்கு போற, அப்ப சம்சாரம் சொன்னா நீ தனி கட்டையா கடந்து தவிக்கிறேன்னு. நீ ஒரு தனி கட்டை, இவன் ஒரு தனி துங்க, மூணு கட்டுனா மூணு பட்டுன்னு போச்சு. காரணம் சொல்ல வேண்டாம், ஆளை பார்த்தாலே தெரியும். அவனும் ஈஸியா இட பண்றாங்க. 180 பவுண்ட் இருப்பாரா? 180 பவுண்ட? 180 சவரனே போடுறேன். எனக்கா என்ன அந்த நீங்க முடியுமா? Oh, my God.
அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என்ன கிட்டு போடுற எவந்தா? ஐயோ தொடமாச்சே, நிக்கிதே முறைக்குதே. என்ன விமலாவோட அப்பா மாதிரி நடிக்க சொன்னார் நமச்சிவாய. நான் நடித்தேன். எதிர்பார்த்தபடி என் துப்பாக்கியால சேகர் என்ன சுடும் போது அதுல போலி குண்டுகள் தான் இருந்தது. நான் செத்த மாதிரி விழுந்துட்டேன் ஐயா. அப்ப சேகர் கொலை செய்யவே இல்ல? இல்ல. ஆச்சரியமா இருக்க, எனக்கு கூட வித்தியாசம் தெரியும். இதெல்லாம் என் திறமை. என்னதான் உன் திறமை இருந்தாலும் என் பிரஸ் இல்லாம நடக்குமா? உன் பிரஸ் வச்சுக்கிட்டு வால் போஸ்ட் தான் அடிக்கணும். இதுக்கெல்லாம் ரொம்ப மூளை வேணும் தெரியும்ல. ஒரு நிமிஷம். நான் முதல்ல போய் பார்ட்டிக்கெல்லாம் போன் பண்ணி என் இடத்துக்கு வர சொல்லிடுறேன். இது மேல என் இடத்துக்கு வந்துடு. அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன், லாபத்துல பங்கு போட்டுக்கலாம். என்ன ஏ ராஜ், சரக்கு உன் இடத்துக்கு கொண்டு வர சொல்றேன். பார்ட்டி இங்க வரவழைச்சு இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டா போகுது.